Friends, in the channel subscribe பண்ணுங்க, likes பண்ணுங்க, share பண்ணுங்க, comments பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒயர் கூடையோட அடி எப்படி போடுறது அப்படின்றத பார்க்க போறோம். ரெண்டு பண்டல்ல இன்னைக்கு கூடை போட போறோம். பிங்க் கலர் அப்புறம் yellow கலர் ரெண்டு கலர் எடுத்துக்கோம் ஒயர். கூடையோட அடி போடுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படினா ஒரு சிசர், ஒரு அடி ஸ்கேல் ஒண்ணு, ரெண்டு பண்டல் ஒயர் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் வந்து மர ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்பவே ஈஸியா இருக்கும். வாங்க இப்போ எப்படி அளக்கலாம்னு பார்க்கலாம். கிராஸ் ஒயர் கட் பண்றதுக்கு நான் இப்போ அளந்துட்டு இருக்கேன். ஸ்கேலால 8 அடி அளந்துக்கணும். அதாவது 4 ரவுண்ட். ஒரு ரவுண்ட்ன்றது 2 அடி, 4 ரவுண்ட். நான் இந்த ஒயரை வெட்டிட்டு மறுபடியும் எப்படின்னு அளந்து காமிக்கிறேன் பாருங்க. நாலு ரவுண்ட் எடுத்தாச்சு, அதோட வெட்டிட்டேன். இப்போ பாருங்க அளந்து காமிக்கிறேன். ஒரு அடி, 2 3 4 5 6 7 8. இதே மாதிரி இப்போ இந்த ஒயரை வச்சு 24 ஒயர் வெட்டிக்கலாம். 24 ஒயர் வச்சு இன்றைக்கி கூட போட போகிறேன். அளந்த அந்த ஒரு ஒயரை வச்சு மீதி இருக்கிற 23 ஒயரையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். எல்லோ கலர் ஒயர் வந்து சுத்து ஒயருக்காக, பிங்க் கலர் ஒயர் வந்து இடையில் வர கிராஸ் ஒயருக்காக. இப்போ பிங்க் கலர் ஒயர் மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். என்கிட்ட க்ரீன் கலர் ஒயர் கொஞ்சம் இருக்குது, அதனால் அதையும் இப்போ சேர்த்து கட் பண்ணிக்கலான் இருக்கேன். கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஒயர் அளந்து வெட்டுறதுக்காக ஒவ்வொரு தடவையும் ஸ்கேல் எடுத்து வெட்ட வேண்டாம். ஒரு தடவை ஸ்கேலால் அளந்து வெட்டிக்கிட்டு அந்த ஒரு ஒயர் வச்சு எல்லா ஒயரையும் நம்ம வெட்டிக்கலாம். நான் இன்றைக்கி அதே மாதிரி தான் வெட்டுறேன். அந்த மெத்தட்லேயும் வெட்டுங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா ஒயரும் வெட்டியாச்சு. பிங்க் கலர் ஒயரில் 18 ஒயரும், க்ரீன் கலர் ஒயரில் 6 ஒயரும் வெட்டியிருக்கோம். வாங்க இப்போ அடி போடலாம். இப்போ பாருங்கள், இது ஏற்கனவே போட்ட அடி. இதுலேயும் 24 ஒயர் ஜாயின் பண்ணி தான் கூட போட்டிருக்கோம். இந்த சைடில் 24, இந்த சைடில் 11. நடுவில் ஒரு ஒயர் போட்டுட்டு அடுத்தடுத்து அந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று அப்படி மாற்றி போடணும். அந்த பிங்க் கலர் ஒயரில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ அடி போடலாம். முதல்ல பிங்க் கலர் ஒயரை ரெண்டாக மடிச்சுக்கலாம். சரிசமமாக மடிச்சுக்கணும். இப்போ சரிசமமாக மடித்தாச்சு. இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு வெட்டினது போக மீதி இருக்கிற பிங்க் கலர் ஒயரை எடுத்துக்கலாம். அதோட நுனி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டாக மடித்த அந்த ஒயரில் இந்த ஒயரையும் வச்சு சரிசமமாக அதே அளவுக்கு ஒயர் விட்டுட்டு மறுபடியும் தான் பின்னணும். பாருங்கள் எப்படி விடுறேன்ட்டு. அதோட இந்த ஒயரையும் வச்சு அதே அளவுக்கு ஈவனாக கொண்டு வந்து அந்த ஒயரை சைடில் விட்டுடணும். விட்டுட்டு அதை ரெண்டாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பின்னல் பின்ன ஆரம்பிக்கணும். பாருங்கள் எப்படி பின்னுறேன்னு. பாருங்கள் இப்போ ஒரு பின்னல் போட்டாச்சு. நல்லா இதே மாதிரி நல்லா டைட்டாக இழுத்து விட்டுக்கணும். இல்லைனா கூட வந்து தொலைன்னு இருக்கும், ரொம்ப லூஸாக இருக்கும், ஸ்டிப்பாக இருக்காது. பாருங்கள் இது சைடில் ரெண்டு ஒயருமே ஒரே அளவுக்கு இருக்கணும். இப்போ அதே மாதிரி அடுத்த ஒயர் எடுத்து அப்படியே வரிசையில் பின்ன ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி தான் ரெண்டாக மடிச்சுக்கணும். ரெண்டாம் அடிச்சுட்டு ஜாயிண்ட் வச்சுருக்க ஒயரில் கண்டினியூவாக அப்படியே பின்னிட்டு வர வேண்டியது தான். பாருங்கள் எப்படி பின்னுறோம் அப்படின்னு. எதுக்கு ரெண்டாம் அடிக்கிறோம் அப்படின்னா, இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாற்றி மாற்றி ஒரு ஒரு வரிசை பின்னிட்டு வரும்போது கூடையோட ரெண்டு சைடுமே ஒயர் வந்து ஈவனாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ ரெண்டாவது பின்னல் பின்னியாச்சு. அடுத்தது பின்னுறோம் எப்படின்னு பாருங்கள். அதில் கொஞ்சம் ஸ்லோவாக நான் உங்களுக்கு பின்னி காமிக்கிறேன் எப்படி பின்னுறது அப்படின்றத, நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு தடவை பின்னல் பின்னும்போதும் ஒயரை நல்லா கொஞ்சம் டைட்டாக இழுத்து விட்டுக்கணும். அப்போ தான் கூட வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், அப்படி இல்லைனா தொலை தொலைன்னு லூஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், 3 பின்னல் பின்னியாச்சு. இப்போ அடுத்தடுத்து எப்படி பின்னுறது அப்படின்றத காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ 3 பின்னல் பின்னியாச்சு. இப்போ அடுத்தடுத்து ஒவ்வொரு ஒயராக அப்படியே ரெண்டாக மடித்து ஜாயின் பண்ணிகிட்டே வரலாம். என்கிட்ட ஏற்கனவே போட்ட கூடையோட ஒயர் மீந்து இருந்துச்சு, அந்த க்ரீன் கலர், அதுதான். அதில் தான் நான் 6 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் இப்படி கலர் ஜாயின் பண்ணி போடுறதுனால கூடையும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஒவ்வொரு தடவை பின்னும்போதும் பின்னல் எப்படி பின்னுறேன் அப்படின்றத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்படி ஒவ்வொரு தடவையும் ஒயர் இழுத்து விட்டுக்கிட்டோம் அப்படின்னா கூட கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இப்போ பிங்க் கலரில் 7 போட்டிருக்கேன். அடுத்தது க்ரீன் கலர் ஒயரை இப்போ ஜாயின் பண்ண போகிறேன். க்ரீன் கலர் 6 வெட்டினோம், அதில் வந்து 3 இப்போ போட்டுக்கலாம். இடையில ஒரு 4 வந்து பிங்க் கலர் போட்டுவிட்டு அடுத்து 3 க்ரீன் கலர் போட்டுக்கலாம். அப்படி மாற்றி மாற்றி போடுறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கூட பார்க்குறதுக்கு. இப்போ 3 க்ரீன் போட்டாச்சு. அடுத்து பிங்க் கலர் போடலாம். பின்னல் ஒவ்வொரு தடவை பின்னும்போதும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ எல்லா ஒயரையுமே ஜாயின் பண்ணி முடித்தாச்சு. இப்போ கடைசியாக உள்ள ஒயரை அதே அளவுக்கு ஈவனாக விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ அடுத்த ரவுண்டு எப்படி போடுறது அப்படின்றத பார்க்குறேன். இப்போ ஒரு லைன் பின்னியாச்சு. இப்போ அடுத்த லைன் அதுக்கு பக்கத்துலேயே அதே அளவுக்கு சைடில் ஒயரை விட்டுட்டு அங்கேருந்தே அப்படியே ஆரம்பிக்க வேண்டியதுதான். பாருங்கள், அதே அளவுக்கு சைடில் ஒயர் விட்டுட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட பின்னல் மறுபடியும் ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு தடவை பின்னும்போதும் ஒயரை டைட்டாக இழுத்து பின்னணும். பாருங்கள் எப்படி பின்னுறேன் அப்படின்னு. மறுபடியும் இப்போ இந்த சைடில் விட்டுருக்க ஒயர் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே பின்னிகிட்டே வர வேண்டியது தான். இப்போ இந்த சைடில் பின்னுறோம். அடுத்தது இந்த சைடில் முடிஞ்சதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் பின்ன ஆரம்பிக்கணும். இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொரு பக்கமும் பின்னணும். அப்போ தான் ரெண்டு சைடும் ஈவனாக ஒயர் இருக்கும், இல்லைனா பெருசு சின்னதுமாக இருக்கும் ஒயரு ரெண்டு பக்கமும். ஃபஸ்ட் லைன் போடும்போது தான் கொஞ்சம் ஸ்லோவாக போடுற மாதிரி இருக்கும், ஏன்னா அப்போ தானே அது பின்ன ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் அடுத்தடுத்து போடும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பின்னிடலாம். பாருங்கள் பாருங்கள் பின்னல் எப்படி இருக்குது அப்படின்னு. ஒவ்வொரு தடவை நம்ம போடும்போதும் ஒயரை இழுத்து விட்டு போடுறதுனால பின்னல் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது. இப்போ ரெண்டாவது லைனும் முடிஞ்சிருச்சு. இப்போ முதல் லைன் விட்ட ஒயரோட ஈவனாக சேர்த்து இந்த ஒயரையும் வச்சு ஒரே அளவுக்கு வச்சு வெட்டிட்டு அடுத்த லைன் போட ஆரம்பிச்சிடலாம். அடுத்த லைன் இந்த பக்கம் போடணும். பாருங்கள் இப்போ இந்த லைன் போட்டோம். இப்போ இந்த பக்கம் போட போகிறோம். இந்த பக்கம் போடுறதுக்கு அந்த ஒயரோட சேர்த்து ஈவனாக அதே மாதிரி அதே அளவுக்கு ஒயர் விட்டுட்டு அதுக்கப்புறம் பின்ன ஆரம்பிக்கணும். அப்படியே வரிசலாக பின்னிட்டு வர வேண்டியதுதான். பின்னுறது எப்படின்னு மறுபடியும் நான் பொறுமையாக பின்னி காமிக்கிறேன். பாருங்கள் இப்படி தான் பின்னணும். அப்படியே வரிசலாக பின்னிட்டு வர வேண்டியது தான். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக போட்டாச்சு. அடி போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இந்த சைடில் இப்போ 11 ஒயர் ஜாயிண்ட் வச்சுருக்கோம். அதே இந்த பக்கம் 24 ஒயர் ஜாயிண்ட் வச்சோம். அடி போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அடியில் ஸ்டிப்பாக இருக்கிறதுக்காக நம்ம இப்போ தென்னங்குச்சை சொருவிடலாம். இதே மாதிரி கொஞ்சம் மொத்தமான தென்னங்குச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சொருவிடலாம். இதான் லாஸ்ட்டு. கூடையோட அடியில் தென்னங்குச்சி சொருவி முடித்தாச்சு. தென்னங்குச்சி சொருவினதுக்கப்புறம் கூடையோட அடி எவ்வளோ ஸ்டிப்பாக இருக்குது பாருங்கள். இப்போ அடி போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த எல்லோ கலர் ஒயர் வச்சு சுற்றி எப்படி போடுறது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த நீட்டில் குச்சி சொருகணும் அப்படின்னா கூட இப்படி மடங்கிக்கும். நம்ம இந்த நீட்டில் சொருகிறதுனால ஒயரம் வர வர கூட ஸ்டிப்பாக இருந்துக்கும். கூடையோட சுற்று போடுறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. Thank you for watching.